கேஷுவலிட்டி சந்தர் போஸ்ட் மெட்ராஸ் செக்ரட்டரி இருந்த ஃபோன் சார். சீஃப் செக்ரட்டரி உங்களை அர்ஜென்டாக பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்கே வந்து சார், வி கேன் ஷுவர்லி பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ். சார், இந்த தேவராஜ் மாதிரி ஆள் வந்து எஸ் எஸ் சார், தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கக்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. வரவன் போற இல்ல போட அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பதில கடிப்போம், ஊரை விட்டு மாத்தும். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா இல்லைன்னு சொல்லாத சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்ன தேடி வர்றாரு, நடக்குது எனக்கு தெரியாம. ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜன் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது, வேறு விதமாக தான் செய்யணும்.
உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா? ஆமா, நாம எதுவும் செய்ய போறது இல்லை. அவங்களுக்குள்ளேயே மோதிப்பாங்க, அவங்கள அழிஞ்சுப்பாங்க. நாம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம உயிரோடு இருப்போம். தேவராஜ் உயிரோடு இருக்க மாட்டான், சூர்யா உயிரோடு இருக்க மாட்டான். நிச்சயம். இது செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது வேண்டாம், இது வேண்டாம். சூர்யா, 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 இப்ப நான் பெத்த புள்ள அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டுடு, அவனை விட்டுடு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூட வேறியா? உன் குடும்பம் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நினியா? உடம்புல ஓடுற தாத்தையை ரத்தம் ஒன்று தெரிஞ்சு நீ என்ன? நீ என் நண்பன். பாத்தியா, பாத்தியா, என் சூர்யா நிக்கிறான் பாரு. அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம், பாத்தீங்களா என் தளபதிய? பாத்தீங்களா நீங்க? சூர்யா, உன் பையனம்மா. ஏன்னாமா என் அண்ணன் குடும்பம் அதனால் மோதிட்டு இருந்தேன். பையனை போய் அழிக்க பார்த்தினமா? சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு அர்ஜுனனுக்கு தம்பினா. எனக்கு அப்படி உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கும் சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. பையனுக்கு எதுவாக விட மாட்டேன், என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். ஏவா, எங்க கரெக்டர் சாரை பார்க்க போறோம், அவர்கிட்ட சரணடைய போறோம். ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றார். என்னவா? தேவராஜனை சூர்யாவையும் எது செய்ய வேணாம்னு சொல்றார். நான் எங்க இல்லைன்னு சொல்லு. கலெக்டர் சார், கலெக்டர் சார், சரணடைய வந்திருங்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம், நான் சரணடைய வந்திருங்க. ஏத்துக்குங்க. Yeah.
கொண்டு வந்து வா. என்னை கொண்டு வந்து வா. Thank you.
சாரி சார், சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.